தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நீட் எக்ஸாம் எழுதிட்டு நாம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களாக நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அதுவும் குறிப்பாக வந்து புது மாணவர்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கிற பட்சத்தில் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு நீங்கள் நல்ல மதிப்பெண் அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கணும் கட் ஆஃபில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை என்ன கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் மதிப்பெண் எடுக்கணும் அந்த மதிப்பெண் எடுத்திங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் சீட்டோ அல்லது ப்ரைவேட் சீட்டோ உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த விடையில் சொல்ல போகிற விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் இந்த மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி எத்தனை எத்தனைலாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலான விஷயம் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க யார் நடத்துவாங்க அப்படின்ற எல்லாம் டீட்டெயிலாக இந்த வெளியில நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு சின்ன ஒரு கைட்லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று அந்த ப்ளஸ் ஒன்றுன்றது செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மொத்தத்தில் முப்பத்தி ஏழு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த ப்ளஸ் ஒன்றுன்றது கே கே நகர் சென்னையில் இருக்கிற இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதில் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ருபீஸ் வரும் அதில் ஒரு பாண்டு இருக்குது நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி இங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்டு இருக்கும் ஸோ இது வந்து அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிற முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை இதுக்கு கவுன்சிலிங் அப்படின்றது இந்த முப்பத்தாறு மெடிக்கல் காலேஜுக்குமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தான் நடத்துகிறாங்க சரிங்களா இது வந்து ஒரு பக்கம் அடுத்ததாக கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூன்று கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் நமக்கு இருக்குது ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட்டில் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு கவர்மெண்ட் சாரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இருக்குது சரிங்களா அப்போது இது இல்லாமல் ப்ரைவேட் டென்டல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருக்குது ஸோ இந் இவ்வளோ காலேஜஸ் நமக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் கவர்மெண்டில் எதில் வேணால் நீங்கள் போய் படிக்கலாம் இது எல்லாத்துக்குமே இப்போ சொன்ன எல்லா காலேஜுக்குமே கம்பல்சரி நமக்கு நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும் நீட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நான் சொன்ன சொல்ல சொன்ன காலேஜில் எந்த காலேஜிலுமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஸோ இது வந்து காலேஜோட எண்ணிக்கை அப்படின்னு சொன்னேன் ஃபீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்து எழுபத்தி மூணு கிட்ட வரும் அதே போல் கவர்மெண்ட்டில் இருக்கிற டென்டல் காலேஜில் நீங்கள் படிக்கணும் ஒரு ப பதினெட்டு பதினாறாயிரத்தி எழுபத்தி மூணு கிட்ட அந்த மாதிரி வரும் இரண்டாயிரம் ரூபா குறையும் ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க கவர்மெண்ட் சீட் அதாவது கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு கவர்மெண்ட்டுடைய கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வரீங்க இல்லையா கவர்மெண்ட் சீட் இருக்கும் ஒரு ஒரு ப்ரை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அந்த கவர்மெண்ட் சீட்டில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாலரை லட்ச ரூபா ஃபீஸ் வந்து இருக்கும் இந்த நாலரை லட்ச ரூபான்றது ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி அப்படின்னு இருக்குது ஸோ இவங்க தான் வந்து ஃபீஸர் நிர்ணயம் பண்ணுறாங்க அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்றத மட்டும் இப்போ எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்குமே வந்து இந்த கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் கவர்மெண்டில் கவர்மெண்டால் நடத்தப்படுகின்ற ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கமிட்டி தான் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்து நாலரை லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் சீட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அங்கே நாலரை லட்சம் அப்படின்றது வித்தவுட் ஹாஸ்டல் வித்தவுட் மெஸ்ஸு வித்தவுட் ட்ரான்ஸ்போர்ட் இது எல்லாமே அவங்க ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீஸை மட்டும் தான் சொல்லுவாங்க இவங்க வந்து ஹாஸ்டலுக்கு ஃபீஸுக்கு இதை பஸ்ஸுக்கு மெஸ்ஸு எல்லாமே வந்து சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் அடிஷ்னல் ஃபீஸு புக் ஃபீஸு இது மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அரௌண்டு வந்து அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு ப எட்டு லட்ச ரூபாலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் வரும் சரிங்களா இது ஒன்று அடுத்ததாக அதே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருபத்தோரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு நாலரை லட்சம் ரூபாய் அதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங் மூலமாக தான் வருவீங்க ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் போகிறீங்க அப்படின்னா குறைந்தது பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே வரும் மேனேஜ்மெண்ட் சீட்டில் சரிங்களா அதனால் இது இது வந்து கவர்மெண்ட் மூலமாக கிடையாது அந்த காலேஜோட ஃபீஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடுது ஒரு 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 காலேஜுக்குமே கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கிற சீட்டு போக மீதி இருக்கிற சீட்டு அந்த காலேஜ் தான் ஃபில் பண்ணுறாங்க அந்த காலேஜ் ஃபில் பண்ணுறதுனால் அவங்களே கவுன்சிலிங் நடத்திக்க மாட்டாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமாக தான் வருவாங்க ரைட்டுங்களா அப்படி வரும்பொழுது இவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நம்ம தனியாக அப்ளை பண்ண வேண்டியது வரும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கு நீங்கள் உள்ளே வர்றதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கிட்ட ஆயிடுது ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு ஸோ இதெல்லாம் பிரைவேட் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட அதை விட அதிகமான ஃபீஸ் வரும் போல் டீம்டு யூனிவர்சிட்டின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட வருது இந்த பன்னெண்டு டீம்டு யூனிவர்சிட்டி நான் சொன்னேன் இந்த பன்னெண்டு டீம்டு யூனிவர்சிட்டிக்குமே வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்குனு உள்ளே போகிறதுக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே ஃபீஸ் வந்து வாங்குறாங்க பர் இயர் சரிங்களா ஸோ இது வந்து இந்த அளவுக்கு ந நிலமை வந்து இருந்துகிட்ருக்கு இது இல்லாமல் ப்ரைவேட்டில் இருக்கிற டென்டல் காலேஜ் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா கிட்ட வருது அப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபீஸை பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரைவேட் மெடிக்கல் காலேஜோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ டீம்டு யூனிவர்சிட்டியோ படிக்கலாம் அதை டீம்டு யூனிவர்சிட்டியில் யார் படிக்கிறாங்க பெரும்பாலும் அப்படின்னா அவங்களால பண வசதிகள் இருக்குது பணம் வந்து ஒரு பிரச்சனை இல்லை பசங்க படிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெருசாக டிஎம்ப்ள யூனிவர்சிட்டியில் படிக்கிறது பெரிய அளவில் மதிப்பெண்லாம் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது நீங்கள் கட் ஆஃப் எல்லாம் பெருசாக அப்ளை பண்ணாது ஓரளவு நீங்கள் அந்த குவாலிஃபைடு மார்க்கை கிராஸ் பண்ணி இருந்தாவே ஒரு குவாலிஃபைடு மார்க் இருக்கும் நீட்டுக்கு அந்த குவாலிஃபைடு மார்க்கை நீங்கள் கிராஸ் இருந்தாவே டிஎம் யூனிவர்சிட்டியில நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் சரிங்களா இது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை அதனால் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் மூலமாக நீங்கள் போனால் தான் நமக்கு சாத்தியம்னா இவங்களாம் கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ப்ளே பண்ணும் அந்த மார்க் அப்படின்றது நீங்கள் அதிகமாக தான் எடுத்து ஆகணும் சரிங்களா அப்போ லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிற இந்த ஒரு எக்ஸாமில் இருக்கிற சீட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஆறாயிரம் சீட்டோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கும் நமக்கு இந்த ஆறாயிரம் சீட்டுக்கு பார்த்திங்கன்னா போட்டி வந்து லட்சக்கணக்கில் இருக்குது மாணவர்கள் அப்போ இந்த போட்டியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மதிப்பெண் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதெல்லாம் ஒன்று இப்போ நம்ம கவுன்சிலிங்க்கு வரலாம் இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க நீட் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீட்டோட ரிசல்ட்லாம் வரும் ரிசல்ட் வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போடணும் யாருக்கு அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி ஒன்று இருக்குது மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசின்னு சொல்லுவாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்படுகின்ற ஒரு ஒரு கமிட்டி கவுன்சிலிங் கமிட்டி இந்த கமிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க ஸோ ரெண்டு அப்ளிகேஷன் நீங்கள் போடுற மாதிரி வரும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் சீட்டு எடுத்துக்க முடியும் சரிங்களா அதற்கு வந்து அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த தமிழ்நாட்டோட வெப்சைட்டில் போயிட்டு திரும்ப நீங்கள் உங்களுடைய நீட் மார்க் நீட் ஸ்கோர் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு ஒரு டேட் கால்ஃபர் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணணும் அதுவும் ஆன்லைன்லேயே நமக்கு நடக்கும் சரிங்களா இது வந்து கம் அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு தமிழ்நாடு நடத்துகிற கவுன்சிலிங் இந்த எம்சிசி அப்படின்னு நான் சொன்னோம் இல்லையா மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி அப்படின்னு சொல்கிறது இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்க நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கே வந்து அவங்க தான் பண்ணுவாங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கே யார் நடத்துகிறாங்கன்னா எம்சிசி தான் நடத்துவாங்க அது எம்சிசி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் சீட் எடுக்கணும்னா எம்சிசிக்கு அப்ளை பண்ணி தான் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ இந்த எம்சிசின்றது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றதும் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஸ்டேட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருந்துமே பதினஞ்சு பர்சன்ட் சீட்டு வந்து மொத்தத்தில் நூறு சீட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் பதினஞ்சு சீட்டு கவுன்சிலிங் வந்து எம்சிசி நடத்துகிறாங்க அவங்க தான் நடத்துவாங்க அப்போ அந்த பதினஞ்சு சீட்டை எடுத்து அவங்க ஆல் த்ரோ இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் வேணால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வேணால் அவங்க சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க ரைட்டுங்களா இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கணுன்னாவே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது எம்சிசிக்கு தான் அப்ளை பண்ணணும் ரைட்டுங்களா மெடிக்கல் கவுன்சில் கமிட்டிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க நடத்துகிற கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் உங்கள் மதிப்பெண்ணை பொறுத்து எந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையுமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இது வந்து ப ஃபிஃப்டின் பர்சன்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க இதுதான் ஆல் இண்டியா கோட்டா அனைத்து அது ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறது இதில் அந்த நூறு சீட்டில் பதினஞ்சு போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற எண்பத்தஞ்சு சீட் அதாவது ஃபிஃப்டீன் பர்சன்ட் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே நடத்திப்பாங்க தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கோட்டா தான் வந்து இந்த தமிழ்நாடு மெடிக்கல் க அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட் இருக்கு இல்லையா அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்டில் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாத்துக்குமே உள்ள வந்து நமக்கு வந்து எடுத்து தராங்க கவுன்சிலிங் நடத்துகிறாங்க ஸோ அப்போ இந்த கவுன்சிலிங் முறையை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன் போடணும் சரிங்களா கம்பல்சரி என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு அப்ளிகேஷன் போடணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தனி சரிங்களா இப்போ இது இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் உங்கள் மதிப்பெண்ணை பொறுத்து உங்களுக்கு எந்த காலேஜ் என்றதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஸோ இதெல்லாம் ஓவராலாக ஒரு சின்ன ஒரு வியூ தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் சொல்கிற விஷயங்களில் எதில் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சாலுமே எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பிடிஎஸ் படிக்கிறதுக்கு இதெல்லாம் பொருந்தும் ஆயுஷ் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும் ஆயுஷ் கோர்சஸ்க்கு அதற்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆயுஷ் கோர்சஸ் நடத்த பண்ண பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சித்த மருத்துவரோ ஆயுர்வேத மருத்துவரோ அல்லது யுனானி மருத்துவரோ ஹோமியோபதி மருத்துவரும் ஆகிறது ஆகணுன்னா தனியாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் அதற்கு டைம் கொடுத்து நீங்கள் பண்ணுவாங்க அதற்கு ஒரு கவுன்சிலிங் நடக்கும் அது வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் என்னென்ன கோட்டா அடிப்படையில் நமக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்போட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு ஒரு கோட்டா இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஸ்டே ஸ்டேட் லெவலில் ஒரு ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அல்லது வந்து நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலோ அல்லது இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் இருக்கீங்க அப்படினாலோ இந்த மூன்று லெவலில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரலாம் அதற்கு ஒரு எட்டு சீட்டு ஒரு பத்து சீட்டு ஒதுக்குறாங்க ஒரு ஒரு கேட்டகரி தகுந்த மாதிரி வந்துடும் அந்த கேட்டகிரியில் நீங்கள் உள்ளே போயிடலாம் சரிங்களா அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதே போல் வந்து இன்னொரு கோட்டா நமக்கு இருக்குது பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தனி கோட்டா இருக்குது அந்த கோட்டாவில் உள்ள வரவங்க வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரி கோட்டாக்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிரித்து இது பண்ணுவாங்க இரண்டாவது வந்து எக்ஸ் சர்வீஸ் எக்ஸ் சர்வீஸ் கோட்டா இருக்குது இந்த முன்னாள் இராணுவ வீரருடைய பிள்ளைகள் இவங்க இருந்தாலுமே அதற்கு தனி கோட்டா உண்டு இதற்கு ஒரு ஐந்து சீட்டு நான்கு சீட்டுன்னு சொல்லி ஒதுக்குறாங்க அப்போது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா பிடபிள்யூடி கோட்டா அப்படின்னு சொல்லி இந்த மூன்று கோட்டாவும் நமக்கு கிடைக்கும் சரி ஸ்காலர்ஷிப் உண்டா அப்படின்னா ஸ்காலர்ஷிப்பும் உண்டு இந்த கோட்டாவில் இன்னொரு மிகப்பெரிய கோட்டா அப்படின்றது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் இருக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா ஃபீ ஃபீஸ் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக வந்துடும் எல்லா டோல் எந்த ஃபீஸுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக போய் படிக்கலாம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருந்தாலும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருந்தாலும் இதற்கு இந்த கோட்டா வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு எலிஜிபிலிட்டி நீங்கள் தொடர்ச்சியாக கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டுமே படிச்சிருக்கணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கணும் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருந்தால் மட்டும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் இதுக்கு தனி கவுன்சிலிங் நடக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது டீட்டெயிலில் கொடுப்பீங்க அப்பயே உங்களுக்கு புரிஞ்சிடும் டீட்டெயிலாக நான் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது இதை பற்றி தனியாக தனியாக நம்ம ஒரு வீடியோ கொடுப்போம் அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது இந்த கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்காலர்ஷிப்பை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு தனி ஸ்காலர்ஷிப் உண்டு நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சில ப்ரைவேட்டில் இருக்கிற ஆர்கனைசேஷன்லாம் வந்து நிறையா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பழைய வீடியோலாம் பாருங்கள் சில ஷார்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இப்போ என்னென்னலாம் வருதோ அதை நான் உங்களுக்கு இமீடியட்டாக கொடுப்பேன் அதை நீங்கள் பற்றி அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் மற்ற படிப்புகளுக்கு மாதிரி எம்பிபிஎஸோ பிடிஎஸ்ஸோ படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் லட்சக்கணக்கில் செலவுகள் வர்றதுனால எஜுகேஷன் லோனும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அந்த எஜுகேஷன் லோனுன்றது எல்லா பேங்க்லேயுமே உங்களுக்கு கொடுப்பாங்க சரி அந்த பேங்க்கில் போய் உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க இதை பற்றி வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நிறையா எஜுகேஷன் லோனில் என்ன எப்படிலாம் அப்ளை பண்ணணும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கதற்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் அந்த கார்ட்டில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்னலாம் நடக்கும்ன்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்